ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இரத்த காயத்துக்கு உடனடியாக ஒரு மருந்து போடுறதுக்கு நம்ம ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது வந்து மூக்குத்தி பூச்செடியோட இலை தான். இதை வந்து மூக்குத்தி பூச்செடி அப்படின்னு சொன்னால் நிறைய பேத்துக்கு தெரியாது. தாத்தா தலைவெட்டி பூ அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஏன்னா இந்த பூவை வச்சு நிறைய பேர் சின்ன வயசில் விளையாடியிருப்போம். ஆனால் இந்த செடிக்கு, இந்த பூவுக்கு இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ லைட்டாக வந்து காலில் வந்து ரத்தம் வந்து வந்துட்டு இருந்தாலோ, இல்லாட்டி ஏதாச்சும் புண்ணு வந்து இருந்துச்சுனாலோ, அந்த காயத்தில் இருக்க ரத்தம் வந்து நிற்கிறதுக்காக அந்த வெட்டு காயத்தில் இருக்க ரத்தம் இடைவிடாமல் வந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மூக்குத்தி பூவோட செடியோட இலையை வந்து நம்ம பறித்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வந்து வச்சு நசுக்கி, நசுக்கணுன்னா நிறையா சாறு வரும். அந்த சாரை அந்த காயத்து மேலே போட்டோன்னா ரத்தம் வந்து உடனடியாக வந்து நின்றும். நீண்ட நாட்களாக ஆறாத புண் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் இந்த இலையோட சாரை வந்து நம்ம அப்படியே பூசி விடுறதுனால அந்த புண்களும் ஆறிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டு காயம் வந்து லைட்டாக பட்டிருக்குது. அதனால் இந்த சாரை வந்து நல்லா புழிஞ்சு அப்படியே வந்து அந்த வெட்டுக்காயத்து மேலே போட்டு அந்த பஞ்சு மேலே வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு கட்டு மாதிரி போட்டு விட்றலாம். இப்படி போடுறதுனால புண்ணும் சீக்கிரமாக ஆறிடும், ரத்தமும் வந்து வரது வந்து ஸ்டாப் ஆயிரும். இது வந்து பாட்டிக்கால டிப்ஸ் தான். இது ரொம்ப சூப்பரான டிப்ஸ் தான். ரத்தம் வந்து வந்துட்டே இருந்துச்சு, அப்படியே நின்றுச்சு. இது வந்து இந்த ரத்தம் புண்ணு இதெல்லாம் தாண்டி மூட்டு வலிக்கு கூட இதோட இலைகள் வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டி. அதுக்கப்புறம் வேறு எதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, தலைவலி, தலையில் வந்து நீர் வந்து கோர்த்துருக்கும்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த மூக்குத்தி பூ இலையை வந்து பறித்து அதில் வந்து ரசம் வச்சு சாப்பிட்டா வந்து அந்த சளி பிரச்சனை, தலைபாரம், தலையில் நீர் கோர்த்தல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே வந்து இந்த இலையில் வந்து ரசம் வச்சு, மிளகு போட்டு ரசம் வச்சு நம்ம சாப்பிட்றதுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நின்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு என்னெல்லாம் பயன் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து இந்த காயம் வந்து இருக்கும், அது வந்து சீக்கிரமாக வந்து ஆறாது. அப்படிப்பட்டவங்களும் இந்த உடம்பில் ஏற்படுற காயத்தை வந்து சரி செய்கிறதுக்கு வந்து இந்த மூக்குத்தி பூவோட இலை வந்து சூப்பராக வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உடம்பில் வந்து தோல் பிரச்சனை, தேமல் பிரச்சனை, இல்லாட்டி சொறி பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல, அவங்களும் இந்த பூவோட இலையை வந்து சாராக வந்து கசக்கி, உள்ளங்கையில் வச்சு கசக்கினாலே நல்லா சார் வந்துடும். அதை வந்து அதில் தடவுனால இரண்டு நாட்களை வந்து மறைந்துடும். ரொம்ப நாளாக அந்த சொறி, சிரங்கு, தோல் பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரோட்டோரத்தில் தான் இருக்கும், நம்ம நல்லா ஊத்து பார்த்தோன்னா தெரியும். இதோட பயன்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இலையை வந்து சேகரித்து வச்சுட்டோன்னா அப்பப்போ நம்ம தேவைக்கு நம்ம இதை எடுத்து நம்ம வந்து சார் புழிஞ்சு பூசி விட்டுக்கலாம். பாய்.